ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரையில் விட்டமின், அயன், பாஸ்பரஸ் கால்சியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது வயிற்றுப்புண், வாய்ப்புன் எல்லாம் சரி செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது வந்து லிவருக்கும் கிட்னிக்கும் ரொம்ப நல்லது. இப்போ மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை பொரியல் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொழிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஊற வச்ச பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு 1/2 ஹவர் முன்னாலே ஊற வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இதை வேக விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 1/4 வெந்தாச்சு. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்ச 1 கப் மணத்தக்காளி கீரை ஆட் பண்ணுறேன். இது இலை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும் நம்ம. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்தாச்சு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். இப்போ அது நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டியாச்சு. இதில் வந்து நான் கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன். துருவின தேங்காய் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆகிடுது. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.